ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:12 நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது நிறைய நாள்ல ஒரு சோர்வு மனமுடைவு. ஏன்னு சொன்னா அநேகர் நம்மிடத்துல பேசும்போது அநேகர் சொல்லுவாங்க, ஐயா எத்தனையோ நாட்களாய் காத்திருக்கிறோம், இதுவரை எங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லை, குழந்தை பாக்க இல்லை, நான் அதிகமா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுவரைக்கும் ஆண்டவர் எந்த ஒரு நன்மையை எங்க வாழ்க்கையில செய்யல அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கூற்று இதுவா இருக்கும். அதே போல ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய பெண்ணிற்கு 30 தாண்டி விட்டது, இன்னும் திருமண காரியங்கள் ஒழுங்காகவில்லை, அவள் வயது சென்றவளா இருக்கிறார் இல்ல வயது சென்றவனா இருக்கிறான் என் மகன் என்று சொல்லி நிறைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருடைய காத்திருக்குதல் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய இருதயத்தை அவங்களுடைய சரீரத்தை சோர்ந்து போக வைக்குது. ஆனா வேதம் சொல்லுது காத்திருப்பது ஆண்டவருடைய சமூகத்துல விசேஷமாய் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் தருகிற பலனானது உங்க வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு சிறிய பையன் தன்னுடைய தகப்பனை 6 இழந்து போனான். கஷ்டப்பட்டு அவங்க தாயார் வேலைக்கு செல்வாங்க, ஆனா இவனுக்கு ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சிறு வயதுல தன்னுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இளையவர்கள் 2 சின்ன பிள்ளைங்க, அவர்களை வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தாய்க்கு உறுதுணையா வீட்டிலேயே இருந்து தன்னுடைய இளைய சகோதர சகோதரியை கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தான். நாட்கள் சென்றது கொஞ்சம் பெருசானவன பள்ளி படிப்பை பாதையிலே நிறுத்தி விட்டான், கிட்டத்தட்ட 8வதோட நிறுத்திட்டார், அவ்வளவுதான், அதுக்கு மேல போகல. ஆனா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காய் உழைக்க ஆரம்பித்தார். உழைக்க ஆரம்பித்தவர் உழைத்து கொண்டே இருந்தார். அவருக்கு வீட்டுல என்ன வேலை அப்படின்னு சொன்னா, தினமும் வீட்டுல தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சமைத்து தர வேண்டும், இதுதான் அவருடைய வேலை. நாட்கள் கடந்து சென்றது. இவர் மிகவும் அருமையா ஒரு டிஷ் சூப்பரா செய்வாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அதே போல அவனுடைய சகோதர சகோதரிக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். ஆனா இவருடைய யோசனை எல்லாம் என்னன்னு சொன்னா, என்னைக்காவது நான் செய்யற அந்த டிஷ்ஷ உலக பிரசித்தி பெற்ற ஒரு டிஷ்ஷாய் மாத்தணும்னு சொல்லி, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு உணவாய் மாற்றணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி அலைந்தா. உதாரணம் சொல்ல போனா ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா ஏறி இறங்கினா, இப்படி ஒரு டிஷ் இருக்கு நான் செய்வேன் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட கெஞ்சி பார்த்தா முடியல. கிட்டத்தட்ட சிறு வயது முதற்கொண்டு எத்தனையோ வருடங்கள் சரியால் போராட்டம் போராடினா. அவர் சொன்ன அவரை குறித்ததாய் படிக்கிற காரியத்துல 1009 இடத்துல அவருடைய அந்த ரெசிபி அப்படின்னு சொல்ற அந்த சமையல் இதானது நிராகரிக்கப்பட்டது. யோசனை பண்ணி பாருங்க, 1009 இடத்துல நிராகரிக்கப்பட்டது. ஆனா இவர் ஒரு நாள் சோர்ந்து போகல, காத்திருந்தா எனக்கு என்னைக்காவது இந்த ரெசிபி பெரிய லெவல்ல மாறும்னு சொல்லி காத்திருந்தா. கடைசியாய் காத்திருந்த அந்த சகோதரன் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, 65 ஒரு கம்பெனியானது அவருடைய ரெசிபியை ஏற்றுக்கொண்டது. ஓகே உங்க ரெசிபி ஓகே நல்லா இருக்கு, நாங்க ஏதோ பண்றோம்னு சொல்லி ஒரு கம்பெனி ஏற்றுக்கொண்டு அதுல இவரும் சேர்ந்து பார்ட்னரா சொல்லி ஆரம்பிச்சார். அவர் வேற யாரும் இல்லை, கொலோனல் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர். அந்த சாண்டர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 65 அந்த ரெசிபி ஓகே ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுகிற அந்த KFC ஃப்ரைட் சிக்கன், கெண்டஃபி ஃப்ரைட் சிக்கன் வாங்க, அதுதான். இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சிறு வயது முதல் கொண்டு அந்த ரெசிபியை எவ்வளவோ ப்ரமோட் பண்ணி காத்துட்டே இருந்தாரு. காத்து இருந்தது 65 கிடைச்சது. ஆனா அவர் மறிக்கும் போது 90. ஆனா 90 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பெரிய பணக்காரராய் தான் வாழ்நாள்ல பார்க்காத பணத்தை, அவ்வளவு பணத்தை பார்த்து செல்வ சீமானாய் மறைந்து போனா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய சூழ்நிலைமையில நான் இவ்வளவு நாள் காத்து இருக்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கல. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பலனை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அதுக்கு நாம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், காத்திருங்க.
காத்திருக்கும் போது கண்டிப்பா நீங்க பெற்றுக் கொள்வீங்க. சோர்ந்து போகாதுங்க, காத்திருப்பதிலும் ஒரு சுகம் இருக்கு, அதான் மறந்து போகாதுங்க. காத்திருக்கிறவர்கள் வேதம் சொல்லுது, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லி. நீங்க ஒரு நாளும் நீங்க கீழே இறங்கி போக மாட்டீங்க, நீங்க எழுந்து போவீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். சோர்ந்து போகாதுங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, வேற எங்கேயும் காத்திருக்காதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.